வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ புத்தாண்டு பிறந்திருக்கு, ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கிறது. ஆங்கில புத்தாண்டு செலப்ரேட் பண்ணுங்கிறது நம்ம மரபில் இல்லை. இருந்தாலும் பழக்கம் காரணமாக கொஞ்சம் கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாக மக்கள் அதையும் ஒரு புது வருடமாக கொண்டாடும் பழக்கம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ரைட், மரபோடு ஒன்றி போவோம். புத்தாண்டுகளுக்கும் கோவில்களுக்கு செல்லும் பழக்கம் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, வரவேற்போம். ஸோ ஒரு ட்ரெடிஷனாக ஒரு புத்தாண்டு என்பதை ஆங்கில புத்தாண்டு என்பதை கொண்டாட ஆரம்பிக்கிறார் மக்கள். இதை ஒரு சரியாக வாய்ப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ். இந்த புத்தாண்டு முதல் என் வாழ்க்கையில் சில விஷயங்களை, மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன் என்ற ஒரு நாள் குறித்து ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கொண்டு அந்த நாள் முதல் என் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வருகிறேன் என்று நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் ப்ராமிஸ் தான், நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளும் ஒரு ப்ராமிஸ், ஒரு கமிட்மெண்ட் தான் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன். ஒரு சாதாரண ஆவரேஜ் ஒரு பர்சனுக்கு ஒரு புத்தாண்டு ரெசல்யூஷன் என்பது முக்கியம். அதே நேரத்தில் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர், ஒரு லீடர், ஒரு பெரிய ஒரு நல்ல பேச்சாளர், அவங்களுக்கு வந்து ரெசல்யூஷன்ங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி மோட்டிவேட்டட் பர்சன். இஃப் தே வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங், எனி டே இஸ் த குட் டே ஃபார் தம். எனி டே, எந்த நாள் வேணாலும் அவங்க ஆரம்பிக்க முடியும். பிகாஸ் தே ஆர் செல்ஃப் மோட்டிவேட்டட். அவங்களுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு வேறு யாரும் ஒரு புஷ் கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு, சராசரி மனிதனுக்கு, ஒரு புத்தாண்டு தினத்தையோ அல்லது ஏதோ ஒரு நல்ல நாளையோ அன்று முதல் என் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று அவர்களுக்கு அவர்களே கொடுத்துக்கொள்ளும் ஒரு ப்ராமிஸ், அவர்களுக்கு அவர்களே அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு கமிட்மெண்ட் என்பதைத்தான் நம்ம ரெசல்யூஷனாக பார்க்கிறோம். புது புத்தாண்டு முதல் நான் இதை செய்ய போகிறேன், இந்த 1-ஆம் தேதி முதல் நான் இதை செய்ய போகிறேன். நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஜனவரி 1-லிருந்து நான் வந்து வாக்கிங் போக போகிறேன், எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், உடம்பை நான் குறைக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து நண்பர்களால் தூண்டப்பட்டு, நிறைய நபர்களால் சொல்லப்பட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ என்ன பண்ண போகும்போது ஆகா நானும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தில் அதிலேயே 1-ஆம் தேதி ஆரம்பிக்கிறா அப்படிம்பாங்க. ஸோ ஜனவரி 1-லிருந்து ஜனவரி 7-ஆம் தேதி 8-ஆம் தேதி வரைக்கும் பார்க்கில் எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். வாக்கிங் போகிறது கூட இடமே இருக்காது. அவ்வளோ பேர் புது நபர்கள் வாக்கிங் போகிறதுக்காகவும் ஒரு இதுக்காகவும் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது படிப்படியாக குறைந்து, கூட்டம் குறைந்து ஒரு ஜனவரி 20-25 ஆனவுடனே திருப்பி முன்னாடி வந்துட்டு இருந்த அதே கூட்டம் தான் இருக்கும். இதுதான் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள். இந்த ஆரம்பிக்கிற ரெசல்யூஷன் ஜனவரி 1-ஆம் தேதிங்கிறது ஒரு 20-25 பவர் போயிடுது. அதுதான் என்னங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். இந்த ரெசல்யூஷனுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம், அது சிலரால் ஏன் இதை ஃபாலோ பண்ண முடியலங்கிற விஷயத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய வாழ்க்கையில் கனவுகள் இருக்குது, இலக்குகள் இருக்குது. நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன், புத்தாண்டு முதல் நான் செய்ய போகிறேன் என்கிற ரெசல்யூஷன் வந்து அநேகமாக ஷார்ட் டேர்ம் கோலாக தான் இருக்கும். குறுகிய காலத்தில் அடையக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நம்ம நார்மலாக வச்சுட்ருக்கோம். 5 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருக்க போகிறேன், 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்க போகிறேங்கிறத இங்கே கொண்டு வர மாட்டோம். மேபி வெயிட் லாஸ், மேபி ட்ராப்பிங் எ ஓல்டு ஹேபிட், மேபி ஸ்டார்டிங் எ நியூ ஹேபிட், மேபி காலையில் சீக்கிரம் 3 மணிக்கு எழுந்திருக்கிறேனா, இல்லை நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், ஜிம்மு போய் சேர போகிறேன், இல்லை நான் வந்து கோவில் போக போகிறேன், இனிமேல் ஒவ்வொரு நாளும் காலையில் கோவில் ஒரு 5 நிமிஷம் போய் எட்டி பார்த்து வந்துடுவேன், 10 நிமிஷம் பண்ணிட்டு வந்துடுவேன். இது போல் ஒரு குறுகிய காலத்தில் சின்ன மட்டும்தான். லாங் டேர்ம் வந்து ஜென்ரலாக நியூ இயரோட அட்டாச் பண்ணுறது மிக மிக ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நம்மளுடைய கனவுகளுக்கும் நம்மளுடைய நம்பிக்கைகளுக்கும் ஒரு வழி திறப்பதற்காக ஓப்பன் எ நியூ கேட், நியூ இயர் மேபி யூஸ்ஃபுல், பட் ஹவு ஃபார் வி ஆர் கமிட்டட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய புது வருட ஒரு ரெசல்யூஷன் என்பது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம இலக்குக்கும் ரெலவெண்ட். நம்ம எதிர்கால இலக்குகள் நிறைய வச்சிருக்கலாம். அப்போ எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் நம்மளோட வாழ்க்கையோட இலக்குகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கணும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம்ம பண்ணக்கூடியதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். அந்த சப்போர்ட் இல்லாத செயல்கள் வந்து இட் வில் ட்ராக், நம்ம எங்கேயோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு இந்த புத்தாண்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஐ எம் வெரி கிளியர் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, என்னோட வாழ்க்கையில் எது 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 முக்கியம் என்பதில் ஒரு தெளிவு எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது என்பது எடுத்துக்கலாம். அந்த தெளிவு வரும்பொழுது நான் இந்தந்த வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. இதில் இந்த வேலையை நான் ஜனவரி 1-ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன், இது நான் ஜனவரி பொங்கல் அப்போ ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பிரித்து வைத்துக்கொள்ளலாம். எல்லாம் ஒரே நாளில் பண்ணும்போது ஒன்றுமே நடக்காது.
ஏன்னா ஒன்னாம் தேதியில இருந்து நாலு விஷயம் பண்ண போறேன் மூணு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வருவது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா ஒரு விஷயத்துக்கே பயங்கரமா பேட்டரி சார்ஜ் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீங்கிறத டிசைட் பண்ணி அதுல ஒரு சிறிய ஆக்ஷன் எல்லாமே. நிறைய பேர் கனவுகள் இருக்குது, கனவுகள் ஏன் நிறைய பேருக்கு மெய்ப்படவில்லை என்றால் ஆக்ஷன்ஸ்ல இறங்குறவங்க பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. நிறைய ஆக்ஷன்ஸ்க்கே போக மாட்டாங்க, கனவுகளாவே இருக்கும், செயல் வடிவமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அது காரணங்கள் இருக்குது. ஸோ முதல்ல எது ரிலவென்ட் என்று தெரிந்து கொண்டு அதை நான் ஆரம்பிக்க போகிறேன் என்று நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணும். முதல்ல இது வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேட்லாம் புஷ்னு இறங்கிடும். நமக்கு நாமே மோட்டிவேஷன் இருந்தால்தான் அதை செயல்படுத்த முடியும். அப்போ நமக்கு நாமே எப்படிலாம் மோட்டிவேட் பண்ணலாம், நிறைய புத்தகங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, நிறைய பேர் பாசிட்டிவான விஷயங்கள், லெக்சர்ஸ் கேட்கறது, ட்ரைனிங் மீட்டிங், இது மாதிரிலாம் பல விஷயங்கள். தொடர்ந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கணும், தொடர்ந்து ஆகிட்டு இருந்தால் தான் ஒரு மோட்டிவேட் பர்சனாக மாற முடியும். ஒரு நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறோம், சார்ஜ் பார்க்குது, திருப்பி ஒரு வாரத்தில் புஷ்னு போயிடும். ஒரு புக்கு படிக்கிறோம், ஒரு டூ ஹவர்ஸில் புஷ்னு போயிடுது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்காம தொடர்ந்து அந்த மோட்டிவேட்டிங் விஷயங்களை, மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்பொழுது தான் வி பிகம் ஏ மோட்டிவேட்டட் பர்சன் ஃபைவ் இயர்ஸ். நீங்கள் ஒரு மோட்டிவேட் பர்சனாக மாறும் பொழுது தான் உங்களுடைய இலக்குகளை நோக்கி ஆக்ஷன் எடுத்து ஆக்ஷன்ல இறங்க முடியும். இது வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து பண்ணுவது இன்னொரு விதத்துல லாபம் என்னன்னு கேட்டா உங்களோட தன்னம்பிக்கை அதிகப்படுத்தும். நான் இறங்கிட்டேன், ஆரம்பிச்சிட்டேன், பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கேன், பத்து நாளா பண்ணிட்டு இருக்கேன், இருபது நாளா பண்ணிட்டு இருக்கேன், ஒன் மந்தா பண்ணிட்டு இருக்கிறது உங்களோட கான்பிடன்ஸ் அதிகப்படுத்தும் பொழுது இது இன்னொரு ஏரியால எப்படி பிரதிபலிக்கும், என்னால் ஒரு வேலையை ஆரம்பித்து திறம்பட செயல்பட முடியும் என்ற ஒரு முனைப்போட எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்க முடியும். ஸோ உங்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்துவதற்கு அது கண்டிப்பாக அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் நம்ம எடுத்துக்கலாம், புது வருடத்தை எடுத்துக்கலாம். இது இட் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ டு பிகம் வாட் யூ வாண்ட் டு பி. நான் என்னவா ஆகணும்னு கனவுகளை நினச்சிட்டு இருந்தேன், அதை நோக்கி நான் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்பதற்கு உதவும். உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு அது உதவும். உங்களை டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் புத்தாண்டு என்பது. அந்த நாள் என்பதை வைத்துக்கொண்டு ஒரு முக்கியமான நாளாக எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம், புத்தாண்டு ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும். இந்த எடுத்து ஒரு நாள்ங்கிறது முக்கியமான டேட்டை சொல்லி எடுத்துக்கிறது வந்து உங்களை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளை டிரைவ் பண்ணுறதுக்கு ஆள் தேவை. நாம அப்படியே மோட்டிவேட்டடாக இருந்து போகிறதுங்கிறது 5% பீப்புள் தான், மிச்சம் 90% பீப்புள் எங்கிறதோ புஷ் தேவைப்படுது. ஈவன் ஒரு ஈகிள் கூட நீட் தி புஷ் என்று சொல்வார்கள். கழுகுக்கு கூட ஒரு தள்ளுதல் தேவைப்படும். கழுகு வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதாவது எல்லா பறவைகளும் மழை வந்தால் கூட்டில் அடங்கி விடும், கூட்டுக்கு சென்று விடும், இல்லை ஏதோ ஒரு மரத்தில் போய் ஒரு ஒழிஞ்சுக்கும், ஒரு பில்டிங்குள்ளே போய் மழையிலிருந்து தப்பிப்பதற்காக பறவைகள் எல்லாம் அது ஒதுங்கி கொள்ளும். ஆனால் கழுகு மட்டும் மேகத்தை விட மேலே போயிடும், மேகத்துக்கு மேலே போயிட்டால் மழை கிடையாது. ஸோ ஈகிள்ஸ் ஹேவ் த பவர் டு ஃப்ளை அபவ் த கிளவுட்ஸ். மேகத்திற்கும் மேலே பறக்கும் பொழுது அதுக்கு எந்த சவால்களும் கிடையாது, மழை கிடையாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஈகிள். ஆனால் அதனுடைய சக்தி புரிவதற்கே அது தெரியாது, அதுக்கு ஒரு புஷ் தேவைப்படுது. இப்போ கழுகு குஞ்சு கூட்டில் இருக்குது, தாய்ப்பறவை கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கு, எவ்வளோ நாளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், குஞ்சு வளர்ந்தாச்சு, றெக்கைகள் வளர்ந்துட்டு வருது, அது தாய்ப்பறவை பார்த்துக்கிட்டே இருக்கு. வென் த பேபி ஈகிள் இஸ் ஃபிட் டு ஃப்ளை, அது பறப்பதற்கு தகுதி வாய்ந்து தெரியும் பொழுது அதுக்கு ஒரு பயங்கர பரீட்சை வைக்கிறது. என்னன்னு கேட்டால் வெளியே போய் நீ பறந்து போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலாம் எந்த குஞ்சும் வெளியே வராது. ஏன்னா அது கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது, இருந்த இடத்துல சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கு, எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், குஞ்சை வந்து தள்ளி விடும், கூட்டிலிருந்து தள்ளி விடும், நம்ப முடியாத விஷயமா இருக்கும். ஒரு தாய்ப்பறவை, தாய் ஈகிள், மதர் ஈகிள், புஷ் த பேபி ஈகிள் ஃப்ரம் த நெஸ்ட் ஹையஸ்ட் பிளேஸ், அது இருக்கிறதுலாம் கூடுகட்டுலாம் உயரம், மிக உயரமான இடத்துல தான் கூடுகட்டு. அங்கிருந்து தள்ளி விடும் பொழுது அந்த குஞ்சு பறக்க தெரியாமல் கீழே விழும். கீழே விழ ஆரம்பிக்கும் பொழுது அது ரெக்கையை விரிக்க ட்ரை பண்ணும், ஆனால் கீழே விழுந்துடாம போய் காப்பாற்றும். கீழே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே போகுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணி அதை காப்பாற்றும், காப்பாற்றி காப்பாற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு பக்கத்தில் கொண்டு சேர்த்துடும். பட் இப்படியே அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எப்பொழுது ரெக்கையை விரிக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது குஞ்சு புரிய ஆரம்பிக்கும், என்னால் பறக்க முடியும், அதுக்கப்புறம் டைரக்ஷன் மட்டும்தான் தேவை. ஸோ ஒரு கழுகு குஞ்சுக்கு அதனுடைய சக்தியை புரிய வைப்பதற்கு ஒரு புஷ் தேவைப்படுகிறது. இல்லை என்றால் கழுகு குஞ்சு அதிலே கூட்டிலே தான் இருந்துட்டு இருக்கும். நாமும் கழுகு போல பறப்பதற்கு பல சக்திகளை பல திறமைகளை வைத்துக்கொண்டு
இன்றும் நாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு இருப்பதுனால நம்மளோட சக்திகள் நமக்கு திறமைகள் நமக்கு தெரியவில்லை. வி மஸ்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் அவர் செல்ஸ், நீ நாட் பி மணி, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் பெட்டர்மெண்ட். வெர்ஷன் நம்பர் 2.0 நீங்கள் மாறுவதற்கு உங்களிடமே நீங்கள் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும். உங்களுடைய நேரம், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமைகள், இதெல்லாம் உங்களிடத்திலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பதற்கு ஒரு புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு மங்களகரமான நாளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது உலக அளவில் ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க, உண்மையிலே புத்தாண்டு ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுகிறதா, ரிசல்ட்ஸ் வருகிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு 12% பீப்புள் தான் பீப்புள் கீப் அப் தேர் ப்ராமிஸ் அப்படின்னு ஒரு சர்வே சொல்கிறது. ஒன்லி 12% பீப்புள் கீப் அப் தேர் ப்ராமிஸ், கீப் அப் தேர் ரெசல்யூஷன் அண்ட் கண்டினியூ டு டூ தட். இப்போ இன்னொரு சர்வே என்ன சொல்கிறது, வருஷம் இது மாதிரி 1st ஜனவரி 1st நியூ இயரில் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷனாகவே நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து ஆரம்பித்தவங்க எவ்வளோ பேரும் கணக்கு இல்லை, ஆனால் ஆரம்பித்து விட்ட கணக்கு ஒரு கணக்கு ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. 15.6 crore பீப்புள் தே லீவ் த ரெசல்யூஷன் ஆஸ் சச் 1 month விட்டுறாங்க. இப்போ இதனோட காரணங்கள் தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு நபர் அவருக்கு அவரே ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நான் செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். அதை ஆரம்பிக்கும் பொழுது ஏன் அடுத்த கட்டத்திற்கு போகாமல் ஏன் அவருடைய பேட்டரி தொய்வாகிறது, ஏன் இறங்கி நிறுத்தி விடுகிறார். அப்போ எல்லாருமே நமக்கு ரெசல்யூஷன் வச்சு அது ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு அது ஒரு ஒரு ஃபேக்டர், அது அதை எடுத்துக்கொண்டு போவதற்கு நல்ல வாய்ப்பு. இந்த அருமையான வாய்ப்பை மக்கள் ஏன் தவற விடுறாங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து என்னன்னு கேட்டால் மற்றவர்களுக்காக ரெசல்யூஷன் பண்ண ஆரம்பிக்கிறது, அவர்களுக்காக அவங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக வேணுங்கிற ஒரு அந்த ஒரு அவங்க மேலே கான்ஃபிடன்ஸ் மிக மிக கம்மியாகுது. நான் எடுத்து பண்ண முடியும், நான் எடுத்து பண்ணிடுவேன், இந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸை விட மற்றவங்க கொடுக்குற ஒரு உந்துதல்னால் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே விட்டுறாங்க. பிகாஸ் அந்த மோட்டிவேஷன் கேம் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வித்தவுட் தேர் ஓன் மோட்டிவேஷன். வெளியிருந்து வரக்கூடிய மோட்டிவேஷனால் ஒரு 5 friends சேர்றாங்க, மச்சி நாளையிலிருந்து நம்ம 4 பேர் 5 பேர் வாக்கிங் போகிறோம்டா, இந்த இடத்துல மீட் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ஒருத்தருக்கு வந்து அவருக்கு அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்குது, அவருக்கு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்குது, மிச்சம் 4 பேர் கூப்பிடுறாங்கிற ஒரே காரணத்துக்காக போகிறார். அப்போ அவர் தான் வேகமாக அதை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, காரணம் சொல்லி தப்பிப்புக்கிறதுக்கான காரணங்கள் வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் அவருக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை நான் செய்ய முடியும் என்று. அது வெறுமனை மற்றவர் நபர்கள்ட்டிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு சின்ன புஷ்னால மட்டும்தான் வராரு அப்படிங்கிற போது அது சப்போர்ட் அவ்வளோவாக இல்லை. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நியூ ரெசல்யூஷன் ஆரம்பிச்சோன்னா ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லி சேர்றாங்க. ரைட், ஜிம்மு ஒரு ஒரு வாய்ப்பு, ஒரு பணம் கட்டுறீங்க நீங்கள், நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருக்குறாங்க, ட்ரைனர் இருக்கிறாங்க, எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது ஒரு அது கரெக்டாக பண்ணால் தான் அது பெனிஃபிட்டு, இல்லைன்னா சேர்ந்த உடனே 10,000 ரூபா ஃபீஸு, 15,000 ரூபா ஃபீஸு, சேர்ந்த உடனே ஜனவரி 1st நான் இது போக ஆரம்பித்து விட்டேன், ஜிம் போக ஆரம்பித்து விட்டேன்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்துட்டாங்கன்னா அது காலி. செல்ஃபி எடுத்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுட்டாங்கன்னா பேட்டரி டவுன் ஆகிடுது. ஏன்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் டு ஆல் தி பீப்புள் ஐ ஸ்டார்டட், அது ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துட்டு போகலாம், ஆனால் அப்படி போட்ட உடனேயே பாடி, அதாவது பாதி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சு பாதி வெயிட்டை குறைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த செல்ஃபி போட்ட உடனேயே பேட்டரி இறங்கி விடுகிறது. ஏன்னா மற்றவருடைய ஒரு லைக்குக்காகவோ மற்றவருடைய கமெண்ட்டுக்காகவோ போகிற அளவுக்கு அது டைவர்ஷன் ஆகிடுது. என்னுடைய இது நான் போயிட்டுருக்கேன், 1 month தான் போயிட்டுருக்கேன், 2 மாதம் போயிட்டுருக்கேங்கிறவர்களாக, அதுக்கப்புறம் செல்ஃபி போட்டால் அதனுடைய வேல்யூ வேறு, முதல் நாள் போட்டால் வேல்யூ வேறு, டவுன் ஆகிடு, டக்குன்னு எல்லோரும் காமிச்சாச்சு, அவ்வளோ பேர் சொல்லியாச்சுங்கிறது. ஸோ மற்றவங்க பண்ணுறாங்க என்பதற்காக காப்பி எடுத்து பண்ணினாலும், மற்றவர்கள்லாம் வாக்கிங் போகிறாங்க, யூஸ்வலாக ஒரு கலாட்டாவை சொல்லுவாங்க, ஒரு அழகான ஒரு பெண்மணி காலையில் வாக்கிங் போனாங்கன்னா 10 ஆண்கள் வந்து உடம்பை ஃபிட்டாக வச்சுப்பாங்க, இன்னும் 10 ஆண்களும் அதே டயத்து வந்துடுவாங்க. ஏதோ ஒரு மோட்டிவேஷன், ஏதோ ஒரு ஒரு அழகான பெண்மணி போகிறா நம்ம அவங்க அதே டயத்தில் போனால் அவங்க கண்டிப்பாக எதிரில் வர்ற மாதிரி வரணும், ஏதோ ஒரு மோட்டிவேஷனாக அது அது இப்போ நல்லதாக கெட்டதாக நான் யோசிக்க சொல்லலை. பட் ஆனால் ஒரு ஒரு அழகான பெண்மணி காலையில் வாக்கிங் போகும் பொழுது அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும்போது, ஒரு 10 ஆண்களோ 20 ஆண்களோ அதே டயத்தை மெயின்டைன் பண்ணும், அந்த அம்மா கூடவே போகணும், அந்த பெண்மணி கூடவே போகணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிரைவ் கிடைக்கிறது. அப்போ அவங்க மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு மோட்டிவேஷன் ஆரம்பித்தால் தான் அது கண்டினியூ ஆகும். மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பது காப்பி அடித்து அவர்களைப் போல் நான் பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு பேட்டரி சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எதனால் ரெசல்யூஷன்ஸ் வந்து சீரியஸாக மக்கள் எடுத்துகிட்டு போகலான்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் பிளானில் செகண்ட் ஆக்ஷன் பிளான் இஸ் மிஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளான் ரெசல்யூஷனில் வச்சுருப்போம், இது எடுத்து நான் பண்ணணும்னு சொல்லி, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 2nd ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ்,
உலக அளவில் அதிகமாக வெப்சைட்டில் போய் தேடக்கூடிய விஷயங்கள் வந்து ஹாப்பினஸ் ஒன்று, வெயிட் லாஸ் ஒன்று, இதுதான் அதிகமான கூகுளில் போய் தேடக்கூடிய விஷயங்கள். ஹாப்பினஸ்க்காக மக்கள் ஹாப்பி ஆர் ஹாப்பினஸ்ங்கிற வார்த்தை தான் அதிகமாக தேடுறாங்க. இரண்டாவது வெயிட் லாஸ். உலக அளவில் இன்றைக்கி அதை வச்சு நிறைய நிறைய பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு. வெயிட் லாஸை வச்சு உடல் பருமனை குறைப்பது எப்படி, அது ஏறும்போது நம்ம கண்டுக்கவே இல்லை, இறங்குறதுக்கு வாழ்க்கை முழுக்க நம்ம கவலைப்படுறோம். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் மக்கள் நிறைய செலவு பண்ணுறாங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க செகண்ட் ஆக்ஷன் பிளான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளான் என்ன, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் இது மாதிரி காலையில் 1 hour வாக்கிங் போகிறேன், 1 hour நான் இதில் ஜிம்முக்கு போகிறேங்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளான். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இரண்டாவது ஆக்ஷன் பிளான் இருக்கணும். அந்த இரண்டாவது ஆக்ஷன் பிளான் இல்லை என்றால் அதை எடுத்துகிட்டு போக மாட்டேன், அதுக்கு சீரியஸ்னஸ் கிடைக்காது, ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ரிசல்ட்ஸ் கிடைக்க இப்போ நான் டயட்டில் கண்ட்ரோல் பண்ணணும், அது இரண்டாவது ஆக்ஷன் பிளான். டயட் கண்ட்ரோல் பண்ணணும், ஃபேட்டி ஃபுட்ஸ் நான் அவாய்ட் பண்ணணும், ஆயில்ஸ் அவாய்ட் பண்ணணும், கீ அவாய்ட் பண்ணணும், பட்டர் அவாய்ட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி எக்ஸஸ் கேலரிஸ் உள்ளதை நான் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும், ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். இது ஆக்ஷன் பிளான் நம்பர் 2. இந்த 2 நீங்கள் பண்ணாமல் முதல் மட்டும் பண்ணும்பொழுது ரிசல்ட்ஸ் வந்த மாதிரியே தெரியாது. பீப்புள் வில் லூஸ் த ஹோப், என்னப்பா நான் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கேன், டெய்லி வேறு வெயிங் மிஷினில் பார்த்துட்டே இருப்பாங்க, டெய்லியெலாம் மாறாது, டெய்லியெலாம் மாறாது. மேபி ஒரு வாரத்துக்கு 100 gram 200 gram இறங்கினா பெரிய விஷயம், அது ஒரு மாதத்துக்கு 1 kilo 2 kiloங்கிறது நார்மல் வரக்கூடியது. ஆனால் அது மாதிரி டெய்லி பார்த்துட்டு வரலைங்கிற போது ஒரு அவங்களுக்கு டக்குன்னு அது எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுது. ரெண்டாவது ஆக்ஷன் பிளான் இருந்து தட் ஆக்ஷன் பிளான் ஷுட் சப்போர்ட் த ஒரிஜினல் பிளான், அப்போ தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்தது ஒரு ப்ரீ பிளானிங் இல்லாமல் 31st நைட்டு பிளான் பண்ணி 1st காலையில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. 31st காலையில் 2-3 பேர் ஃபோன் பண்ண என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், அவன் சொல்கிறான் நீ பண்ணுறியா, நீங்கள் பண்ணுறியா, நீங்கள் பண்ணுற, அப்போ நானும் பண்ணுறேன் அப்படி சொல்லி வர காலையில் டக்குன்னு போயிட்டு இறங்கிடுவாங்க. அதுக்கு ப்ரிப்பேர்னஸ் இருக்காது, அதுக்குள்ளே ஷூ இருக்கணும், பிரத்யேக ஷூ இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்கணும், கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கான ஆர்டினரி சப்பல் போட்டு வேகமாக போனால் அறுந்து போயிடும். அப்படி என்னப்பா புது வருஷம் இன்றைக்கி ஸ்டார்டிங்கே சப்பல் இருந்து கொஞ்சம் நேரமே சரியில்லை, இல்லை அதுக்குண்டான ஒரு ப்ரிப்ரேஷன். நல்ல குளிராக இருக்கும், ஒரு நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிர், 2-3 degrees போயிட்டுருக்கு. அப்போ மார்னிங் வாக்கிங் போகிறவங்கிறது மார்னிங்கிறது தான் அவங்க 8 to 9 o'clock போனால் தான் அது மாதிரி கரெக்டாக இருக்கும், ஒரு குளிர் இருக்கும், அப்பவும் அதுக்கு ப்ரிப்பேர்னஸ் வேணும், ஸ்வெட்டர் இருக்கணும், ஃபுல்லாக போடணும். இந்த மாதிரி எந்த ப்ரிப்பேர்னஸும் இல்லாமல் நான் மறுநாள் இறங்க போகிறேன் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் கூட இட் வில் ஸ்டாப் யூ. இந்த ப்ரிப்பேர்னஸ் இல்லாமல் ஆரம்பிக்கிற போது லேசாக பார்த்துட்டு எப்பா ரொம்ப குளிர் இருக்கிற மாதிரி இருக்கு நான் வரல, ரொம்ப மழை வர்ற மாதிரி இருக்கு நான் வரல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம தப்பிக்கிறோம். ஏனென்றால் அதுக்கு ப்ரிப்பேர்னஸ் இல்லை. மென்டலி வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட், ஃபிசிக்கலி வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். அண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது வந்து ஜம்பிங் இன்டு கன்க்ளூஷன். நான் இப்படி பண்ணிடுவேன், இவ்வளோ பண்ணிடுவேன், அந்த இலக்கை பெரிய இலக்கை வைத்து கொண்டு அது ரிசல்ட்ஸே வரல அப்படிங்கிற போது பீப்புள் லூஸ் த ஹோப் ஃபர்ஸ்ட். என்னோட ஆக்ஷன்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வரல அப்படிங்கிற தன்னம்பிக்கை குறைந்து போய்கிறது. ஏன் ரிசல்ட்ஸ் வரல, மிகப்பெரிய இலக்கை வைத்து ஒரு மாதம் நான் 10 kilo வெயிட்டை இறக்குறேன்னு சொல்லிட்டு டெய்லி 20 minutes மட்டும் வாக்கிங் போயிட்டு வேற எந்த சப்போர்ட்டிங் ஃபேக்டரும் பண்ணலன்னு ரிசல்ட்ஸ் வராது. இந்த ஆக்ஷன் பிளான்ஸே தப்பு, நம்மளுடைய இலக்கே தப்பு. ஒரு 10 kilo ஒரு மாதத்தில் இறக்குறோங்கிறது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது, எந்த முயற்சி எடுத்தாலும் வரக்கூடிய விஷயமே கிடையாது. ஸோ ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன் ஆர் ஜம்ப் இன் டு இல்லூஷன்ஸ், இல்லூஷனரி ஒரு ரிசல்ட்ஸை நம்ம வைத்து கொண்டு நம்ம என்ன பிரயத்தனமாக பண்ணாலும் என்ன முயற்சி பண்ணாலும் ரிசல்ட்ஸ் வராது. அப்போ என்ன, நான் எடுத்த முயற்சி வரலை அப்படிங்கிறதுனால என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தே லூஸ் த கான்ஃபிடென்ஸ், தே லூஸ் த எனர்ஜி, தே லூஸ் த சார்ஜ் அப் எல்லாம் போயிடுறது. இதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் கிடைக்காமலே இருந்தது என்றால் அது போயிடும். ரெண்டாவது எது எடுத்தாலும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும், அந்த சீரியஸ்னஸ் இல்லை என்றால் மக்களுக்கு கிடைக்காது. அதாவது ஒரு இறங்கிட்டேன் களத்தில் அப்படின்னா மழையோ வெயிலோ எதுவாக இருந்தாலும் சரி நான் போயே தீருவேன், வாக்கிங் போயே தீருவேன், இல்லை நான் ஜிம் போயே தீருவேன், இல்லை நான் வந்து சாப்பாடு நீங்கள் என்ன ஸ்வீட்டை காமிச்சாலும் நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு ஒன்று கொடுத்தாலும். ஸோ ஐ டேக் என்னங்க லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீமே நான் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிருக்கேன் கம்ப்ளீட்டாக. ஆனால் அதுதான் மேஜர் நெகட்டிவ் ஃபேக்டராக உடம்பு பத்துறவங்க ஐஸ்கிரீம் தான் மேஜர் நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்குது. ஒரு பக்கம் கொலஸ்ட்ரால் இந்த விருத்திங், இன்னொரு பக்கம் சில்னஸ், எனக்கு தொண்டை தான் ரொம்ப முக்கியம், பேசிகிட்டே இருக்கிறோம், நிறைய மீட்டிங் பேசி நிறைய வெபினார் நிறைய ட்ரைனிங். இது ஒரு 20 rupees ஐஸ்கிரீம்க்கு ஆசைப்பட்டு தொண்டை போச்சு என்றால் மறுநாள் ஒரு கார்பரேட் ட்ரைனிங் போகிறது அவுட் ஆகிடும், பேச முடியாது, அப்படி இது மாதிரிலாம் அவஸ்தப்பட்டுருக்குறேன். ஸோ ஒரு தெளிவாக இருக்கிறோம், ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஆசைப்படுறதா ஒரு சின்ன ஒரு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கிறது அவ்வளோதான், அதுதான் எல்லாத்துலேயும் வரப்போகுது. ஸோ ஒரு வருடத்துக்கு 2 ஐஸ்கிரீம் மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஜனவரி டு ஜூனுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ஒரு ஜூலை 2 December ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ரொம்ப குறைந்த அளவு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமை எத்தனை இடத்துல எனக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எத்தனை பஃபேல எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம்,
மிக தெளிவா இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு நாமே எடுத்துக்கொண்ட ஒரு மோட்டிவேஷன் சார்ஜ் அப்பு அதனுடைய விளைவுகள் என்ன நமக்கு தெரியும், அதுல சீரியஸ்னஸ் காமிக்கிறோம். வென் ஐ டேக் சம்திங் ஐ மஸ்ட் பி சீரியஸ் இன் இட். வென் ஐ ஸ்டார்ட் டூயிங் சம்திங் ஐ மஸ்ட் பி சீரியஸ் இன் இட். சீரியஸ் இல்லைன்றா நம்ம ஒரு குழந்தைத்தனம் ஆகிடும், ஒரு சைல்டிஷ் ஆகிடும். அண்டு அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, டூ மச் திங்கிங், நாட் இலக்குகளை நிறைய வைத்துக்கொண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு ரெசல்யூஷன்லாம் போட்டுட்டு ஒரு ரெசல்யூஷன் ஒரு நடக்காது. ஒன்லே ஆக்ஷன் இருக்க மாட்டோம். டேக் ஒன் அட் எ டைம். அந்த ஒன்னை மட்டும் எடுத்துருவோம்னா ஆக்ஷன் நல்லா இருக்கும். டூ மச் திங்கிங், டூ மச் ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கொண்டு மூணு நாலு வேலையை பண்ணுறோங்கிறப்போது ஒன்றை ஒன்றை கான்ட்ரடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாவது அடுத்த விஷயமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உடனடியாக ரிசல்ட்ஸ் வரணும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ஒரு ரிசல்ட்ஸ் வரணும்னு நினச்சி தான் நம்ம விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். அது மிகப்பெரிய தவறான ஒரு மனப்பான்மை. எதுக்குமே உடனடியாக ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அது உடனடியாக நினைக்கிற போதெல்லாம் இன்ஸ்டன்ட் கெயின், இன்ஸ்டன்ட் வேணும், நிறைய பேர் ஏமாறுறாங்க மக்கள். அது மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு நினைக்கிற போது நமக்கு நாமே ஏமாற்றி கொள்கிறோம். இன்ஸ்டண்ட்டாக எந்த ரிசல்ட்ஸும் கிடைக்காது. தெர் இஸ் நோ டூ மினிட் மேகி நூடுல் மாதிரி லைஃப்பில் எதுவுமே டூ மினிட்ஸில், ஃபைவ் மினிட்ஸில், ஒன் டேயில், ஒரு நாளில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தால் தான். ஒலிம்பிக் நாலு வருடத்திற்கு ஒரு நாள் தான் வருகிறது. அந்த ஒலிம்பிக்ஸில் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கக்கூட ஒரு வீரர் வந்து நான்கு ஆண்டுகளும் தொடர்ந்து பயிற்சி எடுத்து கொண்டிருப்பார், தொடர்ந்து அது ஓடிக்கிட்டு இருப்பார், தொடர்ந்து டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருப்பார். அந்த நாலு ஆண்டுகளும் அவர் ஓடிக்கொண்டிருந்தால் தான் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் டே அன்னைக்கு ஓடுவது அவருக்கு சுலபமாக இருக்கும். நாம் அது போல தான் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸோ கண்டினியூஸாக பண்ணிட்டு அந்த ஹரிபெரியா இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வேணுங்கிறதுக்காக இப்போ ஆஃபீஸ்லாம் திடீர்னு ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாட போகிறோமாங்க, காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாட போகிறோமாங்க, கடைசி ஒரு வாரம் மட்டும் ஓடிட்டு போய் கலந்துக்கிட்டா முடியுமா? முடியாது. ஷுட் பி அது கண்டினியூஸாக மாத கணக்காக ஓடிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ லெட்டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி ரிசல்ட்ஸ், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஓவர் நைட் ஆர் ஷார்ட் பீரியட். அந்த ஹரிபரியை நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், வென் யூ ஸ்டார்ட் சம்திங் யூ மஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். அந்த எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அது ஒரு பெயின் மாதிரி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நிற்காது. நான் எடுத்து பண்ணணும் அப்படின்னா நான் எழுந்து வெளியே போகணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா ஒவ்வொரு ப்ராசஸையும் ஐ மஸ்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங் இட். ஸ்வீட் அவாய்ட் பண்ணும், ஆயில் அவாய்ட் பண்ணும், ஃபேட்டி ஐட்டங்கள் அவாய்ட் பண்ணும், ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணும். இது வந்து மற்றவங்களாம் சாப்பிடும் பொழுது நான் சாப்பிடாமல் எனக்கு நாமே கட்டுப்பாடாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன பெயின் போல் எனக்கு தோணும். இந்த ஸ்மால் பெயினை நான் ஒரு சாக்ரிஃபைஸாக எடுத்துக்கொண்டு செய்தால்தான் எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்போது அந்த ப்ராசஸை நான் என்ஜாய் பண்ணவில்லை என்றால் என்னோடய ரெசல்யூஷனை எடுத்துக்கொண்டு அந்த ரெசல்யூஷனுக்காக நான் உழைக்க ஆரம்பிக்கிறேன், அந்த உழைப்பு ப்ராசஸை நான் என்ஜாய் பண்ணவில்லை என்றால் நான் கூடி சீக்கிரம் விட்டுருவேன். ஸோ பீப்புள் ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ், தே ஷுட் அக்செப்ட் த லிட்டில் பெயின்ஸ், தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஸ்மால் சாக்ரிஃபைசஸ் டு அச்சீவ் த ஸ்மால் கோல்ஸ், அந்த ரெசல்யூஷன் அடைவு பண்ணுறதுக்கு. ஸோ முக்கியமான இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த ரெசல்யூஷன், எந்த புது ஆக்ஷன், எனி திங் நியூ எஃபர்ட்ஸ், யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். காலையில் எழுந்திருக்கணும். இப்போ சண்டே மார்னிங் நீங்கள் 7:30 நீங்கள் இருக்கணும், வெபினார் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா சண்டே மார்னிங் நிறைய வேலைகளை தள்ளி வச்சுட்டு வரணும். சப்போஸ் யூ ஆர் அலோன், நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கு எழுந்தாது, ப்ரஷ் பண்ணிக்காது, முன்னாடி வந்து உட்காரணும். சண்டே மார்னிங் தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு மார்னிங் ஒர்க் இல்லைன்னு சொல்லி 8 மணி வரை தூங்குறவங்க, 9 தூங்குறவங்க இருக்கிறாங்க. ஐ டோன்ட் பிளேம் தம். பட் யூ ஹவ் டு கெட் அப் ஏர்லி டு சிட் பிஃபோர் தி லேப்டாப், உட்காரணும். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரீங்க. ஸோ எது வேணாலும் நீங்கள் இந்த ரெசல்யூஷன் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, புது முயற்சிகள், புது வேலைகள் நீங்கள் தொடங்கும் பொழுது உங்களோட வசதி பரப்பிலிருந்து வெளியே வருகிறீர்கள். யூ ஹாவ் டு அண்டர் கோ ஸ்மால் பெயின், சந்தேகமே கிடையாது. அதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும், அந்த கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா உங்களோட சக்ஸஸ் என்பது இட் இஸ் லைங் அவுட் சைடு யுவர் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்லி. எல்லாமே வசதியாக இருக்கு என்றால் வாழ்க்கையில் அடுத்த கடத்தி நீங்கள் போகல. ஒரு நத்தை, ஒரு ஆமை இஸ் அ பியூட்டிஃபுல்லி ப்ரொடெக்டட் ஷெல் இருக்கிறது. அந்த கூட்டுக்குள்ள எல்லா கை காலை இழுத்து தலையும் உள்ளே இழுத்து வச்சுட்டு அப்படின்னா சுகமாக இருக்குது. இட் இஸ் வெரி கம்ஃபர்டபிள் இன்சைட் த ஷெல். இன்சைட் த ஷெல் எவ்ரி ஸ்னைல் ஆர் எவ்ரி டார்டாய்ஸ் இட்ஸ் கம்ஃபர்ட் ஜோன். பட் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது தெர் இஸ் நோ மூவ்மெண்ட் இன் லைஃப். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அது நகர முடியாது. அந்த ஆமை நகர வேண்டும் என்றால் அந்த கூட்டை விட்டு கை கால் தலையெல்லாம் வெளியே எடுத்து வச்சு முயற்சி எடுக்கணும். இது போல வென்எவர் வி ஆர் இன் கம்ஃபர்ட் ஜோன், ஆஸ் லாங் ஆஸ் வி ஆர் இன் கம்ஃபர்ட் ஜோன் தெர் இஸ் நோ சக்சஸ், தெர் இஸ் நோ மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் ப்ராக்ரஸ் இன் அவர் லைஃப்.
ஒவ்வொரு முயற்சியும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே இருந்து எடுத்து பண்ணினால்தான் எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது 100% எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது என்றால் யூ ஆர் நாட் மூவிங் யூ ஆர் நாட் ஸ்டெப்பிங் டு த நெக்ஸ்ட் லெவல். உங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக நீங்கள் போக ஆரம்பிக்கல அப்படிங்கிறது தான். இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து கொள்ள வேண்டும், 1ஆம் தேதி நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி 1 மணி நேரம் சீரியஸாக எக்ஸசைஸ் பண்ணி ஒரு பெயினை வர வச்சுப்பாங்க உடம்புல. They are trying too much. அதாவது எனர்ஜி இருக்குது, பயங்கர வெறி இருக்குது, பண்ணணும்னு சொல்லி யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்மால். சின்ன சின்ன விஷயங்களாம் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறோம். முதல்ல வாக்கிங்கே போகாதவங்க முதல்ல நான் 2 மணி நேரம் வாக்கிங் போனால் என்ன ஆகும், நான் வந்து 5 கிலோமீட்டர் போயிட்டு 5 கிலோமீட்டர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தப்பு. ஷுட் ஸ்டார்ட் ஸ்மால், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிட்டு போனேன். இன்றைக்கி 10 நிமிஷம் ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு 15 நிமிஷம், ஒரு 3 நாளைக்கு 15 நிமிஷம் போகிறேன், அப்புறம் 4ஆம் நாள்லேருந்து 20 நிமிஷம் போகிறேன், அதில் ஒரு 3 நாள் போகிறேன், அதுக்கப்புறம் 25 நிமிஷம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போனால் அந்த பெயின் தெரியாது. எடுத்தவொடனே ட்ரைங் டூ மச் ஹார்ட், மறுநாள் பெயின், ஒரு பாடியில் எங்கேயாவது பிடிச்சிக்கிறது, மசில் ஸ்ப்ரெயின் எங்கேயாவது பிடிச்சிக்கிறது, ஸோ வெளியே போகிறது நின்று போச்சு. வெளியே போனால் உடம்பு உனக்கு சரி வரல, அவன் இழுத்துக்கிட்டான், இது மாதிரி போயிட்டு இது மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு ரொம்ப வெயிட்டை தூக்கிட்டு அன்றைக்கு முதுகில் வலி வந்துடுச்சு, டிஸ்க்கு கண்டுச்சு, இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ட்ரைங் டூ மச் ஹார்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இனிஷியல் ஸ்டேஜஸ் வில் பி எ நெகட்டிவ் ஃபேக்டர், அது நிறுத்த ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறதா. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராக்ரஸை நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும், நம்மளுடைய ப்ராக்ரஸை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். தெர் மஸ்ட் பி, நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், எது பண்ணிட்டுருக்கோம், எதுன்னு போயிட்டுருக்கோன்னு சொல்லி ஒரு சின்ன ட்ராக்கிங் பண்ண ஆரம்பிக்குவது பியூட்டிஃபுல் மோட்டிவேஷன் ஃபார் யூ. அது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மோட்டிவேஷன். எஸ் நான் என்னோட வெயிட்டை கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளாக நான் வெயிட்டை எழுதிட்டு இருக்கிறேன், அப்படியே இந்த போர்டில் எழுதி வச்சுட்டுருக்கேன், ஒயிட் போர்டு மார்க்கெட் போர்டில் எழுதி வச்சுட்டுருக்கேன். ஸோ பார்க்கும்போது ஒரு 57லேருந்து கிட்டத்தட்ட 53க்கு நான் பிறந்துட்டு 53லேயே நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 53.8 53.9 இதே தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன், இது ஏறாமல் பார்த்துக்கணும். ஸோ ஐ எம் ட்ராக்கிங் மை ப்ராக்ரஸ் அண்ட் ஐ ஹவ் கம் டவுன் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் 59 to 53.5, 53.4. ஐ கெட் மோட்டிவேஷன், எஸ் நான் பண்ணுற ரிசல்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 1.5 வருடங்களாக 2 வருடங்களாக நான் சாதாரண பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதில்ல, பெரிய வாக்கிங்லாம் போகிறதில்ல, டயட்ல ஐ எம் வெரி வெரி சீரியஸ் டயட். ஒரு 60% தான் சாப்பாடு சாப்பிட்ணும், ஃபுல் ஸ்டமக்ங்கிறது எப்பவுமே கட்டக்கூடாது. கல்யாண வீட்டில் போனால் கூட ஃபுல்லாக கடைக்கும் சொல்லி ஒரு ஃபுல்லாக கட்டக்கூடாது, அதெல்லாம் வந்து ஒரு 60% 70% இருந்தால் மிக்சி மாதிரி மிக்சியில் ஃபுல் ஜார் போட்டால் மிக்சியில் போட்டால் ஓடாது, இட் ஓன்ட் வாட் க்ரஷ் தட் மச். அதில் ஒரு 60% இருந்து கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அது க்ரஷ் நல்லாயிருக்கும். ஸோ அதுபோல் ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு நான் இந்த பக்கம் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறேன்னாகும். ஒரு ஒரு மேரேஜ் பீரியட் சீசன் வந்துருச்சுன்னா மாதத்துக்கு 10 கல்யாணம் இருக்கும், 10 ரிசப்ஷன் இருக்கும், அவ்வளோதும் நான் போயிட்டு வந்துட்டு அவ்வளோதும் ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுருந்தேன் அப்படின்றால் அப்போ என்னுடைய ஓன் சக்ஸஸ் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்பொழுது எஸ் ஐ எம் ப்ராக்ரஸிங், மை எஃபர்ட்ஸ் ஆர் கிவிங் மீ ரிசல்ட்ஸ் என்று வரும்பொழுது தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகிறது, அதை தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதான். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் வந்து, வென் யூ கோ அண்ட் டாக் வித் த டிமோட்டிவேட்டிங் பீப்புள், நெகட்டிவ் எனர்ஜி பீப்புளோட இவங்க உங்களோட விஷயத்தை பெரிதாக சொல்லும் பொழுது உங்கள் எனர்ஜியை ட்ரைன் பண்ணதுக்காக நிறைய அவங்க கதை அடிப்பாங்க, ஆமாம் நீ பண்ணி தான் கழிக்க போகிற, ஆமாம் நீ பண்ணி இதெல்லாம் அரங்கேற போகிறது. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுறது போல டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்றால் உங்களுடைய எனர்ஜி ட்ரைன். அப்போது சப்போர்ட்டிங் பீப்புளை நம்ம மீட் பண்ணணுமா, நான் சப்போர்ட்டிங் பீப்புளை மீட் பண்ணுமா? நான் சப்போர்ட்டிங் பீப்புள்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லவே கூடாது, அவங்கள உங்களை இழுக்கிறதுலே குறியாக இருப்பாங்க. ஸோ டிமோட்டிவேட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் பீப்புளை வந்து மற்றவங்களை முன்னேற விடாமல் இழுத்துட்டுருக்குது. ஒரு தேர் என்னன்னா எல்லோரும் ஒரு பக்கம் தேர் இழுத்துட்டு போனாதான், ஒரு டைரக்ஷன் இழுத்துட்டு போனதான், 4 பேர் உங்களை பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணாங்கன்னா யூ கனாட் ப்ராக்ரஸ், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்காது. ஸோ டோன்ட் ஷேர் வித் ஆல் யுவர் ரெசல்யூஷன்ஸ் வித் ஆல் தி பீப்புள் இன் த வேர்ல்டு, ஆல் பீப்புள் மே நாட் சப்போர்ட் யூ, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு எல்லா இடத்துலையும் அது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதாவது சோஷியல் மீடியா இஸ் பிகம் த ஒரு ஸ்டேஜ் ஃபார் த நெகட்டிவ் பீப்புள். அதிகமாக பாசிட்டிவ் பீப்புளோட நெகட்டிவ் பீப்புள் தான் அதிகமாக ப்ரெசண்ட்டாக இருக்கிறாங்க, அதிகமாக போஸ்ட் போடுறாங்க, அதிகமாக வீரியமாக இருக்கிறவங்க நெகட்டிவ் பீப்புள் தான். இன்னும் அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து மற்றவங்களை தாக்குவது அவங்களுக்கு ரொம்ப குறியாக இருக்கும், அந்த ஒரு சாடிஸ்டிக் ஃபாலோ இது மென்டாலிட்டி அதிகமாகவே இருக்கிறது சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். அதை மற்றவர்களை தாக்கிக்கல் ஏதாவது கமெண்ட் ஏதாவது ஒருத்தர் வருத்தப்பட்டு போனோன்னா அதுதான் அவங்களுக்கு ஹாப்பினஸ், நமக்கு ஹாப்பினஸ் அப்படி இல்லை, நம்மளோட ஓன் ப்ராக்ரஸை பற்றி மற்றவங்களோட முன்னேற்றத்தை பற்றி அதுதான் நமக்கு இருக்கிறது. நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் எடுத்துகிட்டு போகும்பொழுது நம்ம அதெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, உலகம் முழுக்க நான் வந்து என்ன பண்ணணும்னு தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஃபேஸ்புக் இஸ் மெசேஜ் இஸ் நாட் ஃபார் ஆல், நீங்கள் போடக்கூடிய பதிவுகள் எல்லாருக்கும் கிடையாது, அதில் வந்து நீங்கள் உங்களுடைய வேர்களத்தில் வரக்கூடிய 5% பீப்புள் தான், அந்த 5% பீப்புள் உங்களுக்கு லைக் கூட போட்டிருக்க மாட்டான், கமெண்ட் கூட கொடுத்துருக்க மாட்டான்,
மிச்சம் 90% பயங்கர சீரியஸா இருப்பான், பயங்கர சீரியஸா இருப்பான். உங்களுக்கு இழுத்து விடுறதுல, உங்களுக்கு எதிர் விஷயம் கொடுக்கறதுல பயங்கர, அதையும் தாண்டி நம்ம என்ன இப்படி எல்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்லி போஸ்ட் போடுறது நீங்க விட்டுருவீங்க. ஸோ யூ ஆர் அட்ரஸிங் த ராங் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஃபீலிங் தான், டிமோட்டிவேட்டிங் பீப்புள். தென் நீங்க எதுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் மஸ்ட் பி நோயிங் இட், எப்படி பண்றோங்கிறதும் தெரியணும். நான் ஏன் பண்றேன், எதுக்காக பண்றேன், இந்த ரெண்டுமே தெரிஞ்சாதான் அந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து சீரியஸா ஒர்க் பண்ணும். இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யூ மஸ்ட் பி விஷுவலைசிங் த பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் டேக்கிங் ஆல் த பெயின் ஆல் த சாக்ரிஃபைஸ். நான் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்றேன், இதனோட பெனிஃபிட் என்னங்கிறதான் வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். ஸோ ஜிம்ல போய் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பக்கத்துல ஒரு போஸ்டரை பார்த்து இது மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு மசில்ஸ் வருது, இது மாதிரி சிக்ஸ் பேக் வருது அப்படிலாம் சொல்லி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இட் ஷுட் பி அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ பெனிஃபிட்டை அதிகமாக ஒரு பையனை நீங்க படிக்க வைக்கணும்னு நினைச்சாலும், நீ படிச்சா என்ன ஆக, எவ்வளவு தூரத்துக்கு போகணும், என்ன பொசிஷன் கிடைக்கும், என்ன மாதிரிலாம் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணு, இந்த பெனிஃபிட்ஸ் அதிகமா விஷுவலைஸ் பண்ண வைக்கணும் உங்க குழந்தைகிட்ட. அப்பதான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பெயினை வந்து அவங்க எடுத்துக்க முடியும். அதெல்லாம் தெரியாது, நீ படிச்சாகணும், அதெல்லாம் தெரியாது, நீ மார்க் எடுத்தாகணுங்கிற போது அந்த பெனிஃபிட்ஸ் தெரியாம இறங்கும் பொழுது ஒரு பெரிய பெயினாகத்தான் தெரிகிறது. ஸோ எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் பண்ணாலும் வெரி குட் குட் லெட் நியூ இயர் பி அ ஸ்டார்டிங் டே. நீங்கள் இன்னிலிருந்து ஆரம்பிக்கலாம், நாளையிலிருந்து ஆரம்பிக்கலாம், எனி டே யூ கேன் ஸ்டார்ட். பட் அது தொடர்ந்து பண்ணதுன்னா பெனிஃபிட்ஸை விஷுவலைஸ் பண்ணணும். எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எஸ் ஐ எம் கோயிங் டு அச்சீவ் தட், அதை நான் கண்டிப்பாக ரீச் பண்ணணும்னா டுடே ஐ மஸ்ட் பி ரெடி டு டூ ஸ்மால் சாக்ரிஃபைசஸ். சாக்ரிஃபைஸுங்க வார்த்தைகள் கூட யூஸ் பண்ண வேண்டாம், அது தியாகம்லாம் கிடையாது. என்னோட முன்னேற்றத்துக்கு நான் போகிறேன் அவ்வளோதான், அது பெயின்லாம் கிடையாது, அது ப்ராசஸ்ஸு. ஐ மஸ்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ் அப்படிங்கிறதான். இலக்குகள் மட்டும் குறிய இலக்கு, சின்ன சின்ன இலக்குகளாக வைத்துக்கொள்ள போகும்போது அது எனர்ஜி நமக்கு பெரிய கிடைக்கிறது. பெரிய ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து, குறுகிய காலத்தில் பெரிய ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து, பெரிய நம்ப முடியாத ஒரு இலக்குகளை வைத்து கொண்டு போகும்பொழுது ரெசல்யூஷன்ஸுக்கு பவர் கிடைக்காமல் போய்விடுகிறது. நான் இவ்வளோ நாள் வச்சேன், ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 1 கிலோ இறங்கியிருக்கிறேன், 2 மாதத்தில் 2.5 கிலோ இறங்கியிருக்கிறேன், இந்த ஃபைன். நான் 1.5 மாதத்தில் 10 கிலோ இறங்கியிருக்கிறேங்க போது ரிசல்ட்ஸ் வரலைங்கிற போது இட் லூஸ் அ ஸ்ட்ரீம், நமக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நமக்கு வீணாக போயிடுது. ஸோ இலக்குகளை தெளிவாக வைத்து கொண்டு வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணுங்கிறத ஒரு பெனிஃபிட்டை நோட் பண்ணுவதற்கு, ஆமே ட்ராவலிங் டுவர்ட்ஸ் மை லைஃப் ப்ராக்ரஸ், ஆமே ட்ராவலிங் டுவர்ட்ஸ் மை லைஃப் கோல்ஸ் என்று தெளிவாக போவதற்கு ஒரு புத்தாண்டை அல்லது எந்த ஒரு நல்ல நாளையுமே எடுத்துக்கொண்டு ரெசல்யூஷன் எடுத்துக்கொண்டு நமக்கு நாமே உறுதிமொழிகள் எடுத்துக்கொண்டு அந்த உறுதிமொழியை நடத்துவதற்கு முக்கியமாக அந்த ஒரு நாளை முக்கியமான நாளாக எடுத்துக்கொண்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் ஆல்ரெடி எ குட் மோட்டிவேட்டட் பர்சன், எனி டே இஸ் எ குட் டே ஃபார் யூ. எனி டே டுடே இஸ் த பெஸ்ட் டே, எப்பவுமே சொல்லிடுண்டு, டுடே இஸ் த பெஸ்ட் டே. இஃப் யூ வாண்ட் டூ சம்திங் ஸ்டார்ட் டுடே, டோன்ட் போஸ்ட்போன் டுமாரோ, ஹூ நோஸ், நாளைக்குள்ளே எத்தனை டிமோட்டிவ் ஃபேக்டர் வந்து உங்களை பண்ண விடாமல் போகும்னு தெரியாது. ஸ்டார்ட் டுடே. ஒய்? டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கையில் ஆரம்பிக்க இன்று முதல் நாளாக எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்கலாம். ஸோ இதான் ரெசல்யூஷன்ஸ். ஒரு பாமர நபருக்கு, ஒரு சராசரி நபருக்கு ரெசல்யூஷன் என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு ஆல்ரெடி மோட்டிவேட்டட் பர்சனுக்கு வந்து எனி டே ஹி கேன் ஸ்டார்ட் பிகாஸ் ஹீ இஸ் ஆல்ரெடி செல்ஃப் மோட்டிவேட்டட். பேட்டரி சார்ஜ் நல்லா இருக்குது, நாளையிலேருந்து இது பண்ணணும், நாளையிலேருந்து நான் 1 ஹவர் புக்கு படிக்கணும், நாளையிலேருந்து ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிச்சிடும், நாளையிலேருந்து ஒரு 4 பக்கமாக நான் எழுத ஆரம்பிச்சிடும், இது போல் எனி நாள் நான் ஆரம்பிக்கலாம். குட். ஸோ இந்த வருடம் முழுவதும் முதல்ல பொதுவான விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வருடங்களில் என்னுடைய சேவைகள் ஒரு பொதுமக்களுக்கு, மக்கள் நீடி பீப்புளுக்கு சின்ன சின்ன உதவிகள் நான் பண்ணுவேன். இத்தனை பர்சன்டேஜ்லாம் வச்ச வேண்டாம், அது நீங்கள் ஆரம்பிங்க. ஸ்டார்ட் டூயிங் சம்திங், சம் ஃபிலாந்தரபி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. நன்கொடை கொடுப்பதோ, உதவி செய்தோ, இல்லை நேரடியாக உதவி செய்தோ பண்ண ஆரம்பிங்க. அதனுடைய எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் வைத்துக்கொள்ளலாம், அடுத்த இந்த இயர் எண்டில் 31 ஜனவரி பார்க்கும் பொழுது இன்னை விட என்னுடைய நெட்வொர்த்து கூடியிருக்கணும். புதிய கடன்கள் வாங்குவதுக்கு நான் 4 மடங்கு யோசிக்கணும். கடன்கள் நிறைய பேர் தருவாங்க, பட் அவ்வளோ கடனுமே வாங்கி நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறான்னு யோசிக்கணும். ஸோ வீட்டுக்கு லோன் வாங்கலாம், காருக்கு லோன் வாங்கலாம், ஈவன் 2-வீலர் கூட லோன் வாங்கலாம். பர்சனல் லோன் என்பது அன்லஸ் இட் இஸ் டேம் நெசசரி, டேம் எமர்ஜென்சி, மேரேஜ் ஆர் மெடிக்கல் இல்லை ஸ்கூல் ஃபீஸ் இது மாதிரி போனத்தர, மற்ற எதுக்கு பர்சனல் லோன் வாங்கினாலும் இட் இஸ் கோயிங் டு பி ட்ரெயின் ஓன்லி. அதை கூட நான் சேமித்து வாங்குகிறேன் என்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ளலாம், சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு. ஸோ இதுவரைக்கும் என்னால் சேமிக்க முடியல, இனிமேல் வரக்கூடிய வருமானத்தில் எனக்கு எவ்வளோ வருமானம் கூடுகிறதோ அதை 10% என்னுடைய எதிர்காலத்திற்காக நான் சேமிக்க ஆரம்பிக்கிறேன்னு எடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஒரு டெடிக்கேஷன் தான். என்னோட கடன் கூடாமல் பார்த்து கொள்ளலாம், அது பார்த்துக்கொள்ளலாம், ரைட்டா?
இன்னொரு ரெசல்யூஷன் எடுத்து பிசினஸ் பீப்புளாக இருந்தால் வெளியே இருக்க நிலுவைத் தொகை அதிகமாக கலெக்ட் ஆகாமல் நான் நிறைய கடன் வெளியே கொடுக்க மாட்டேன் மக்களுக்கு. நிறைய அதாவது கடனில் சேல்ஸ் பண்ணுறதுனா இருக்கிற கடையை பூரா கூட கொடுத்துடலாம், கடையில் இருக்கிற அவ்வளோ ஜாமான் நீங்கள் கடனில் கொடுத்துடலாம். ரெக்கவரி ரியலைஸ் பண்ணாதான் அது ப்ராஃபிட்டு, இல்லைன்னா வெறும் பேப்பர் ப்ராஃபிட் தான். லெட் அஸ் நாட் சேஸ் ஃபார் பேப்பர் ப்ராஃபிட், ரியல் ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணுண்டால் வெளியே நிற்கிற படத்தினரை பணத்தை ரியலைஸ் பண்ணோம். இவ்வளோ பணம் ரியலைஸ் ஆன படம் தான் நான் வந்து பிரதராக கொடுக்கப்பறேன். யூ வில் டேக் எனி திங் விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ, அது வெயிட் லாஸாக இருக்கலாம், அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் இம்யூனிட்டி நான் பதிகப்படுத்துறேன் அப்படிங்கலாம், உங்களோட கேரியர் உங்களோட ஜாப்ல இருக்கலாம், எஜுகேஷனல் ஏரியாவில் இருக்கலாம், ப்ரொஃபஷனல் இருக்கலாம், உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஏரியாவில் இருக்கலாம், மேபி உங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலியில் இருக்கலாம். டேக் த நியூ இயர் அப்படிங்கிறத உள்ள ஒரு எனி டே நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கொண்டு அதை நோக்கி நீங்கள் நடைபயணம் போக முடியும். ஆக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த வேர்ட்ஸ். செயல்பாடு தான், 1000 திட்டங்கள் வைத்துக்கொள்ளலாம், எத்தனை திட்டம் வைத்தாலும் உங்களுக்கு ஆக்ஷன் இருக்க வேண்டும். ஆக்ஷன் இல்லை என்றால் திட்டங்கள் திட்டங்களாகவே இருக்கும், பிளான்கள் பிளான்களாகவே இருக்கும், கனவுகள் கனவுகளாகவே இருக்கும், ரைட்டா? ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த 2021 365 வாய்ப்புகள் 2 நாள் ஏற்கனவே போயிடுது. ஸோ இன்னைக்கு 3 நாள், 363 நாட்கள் உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்க, அதையே உங்களோட வாழ்க்கைக்கு எதிர்கால திட்டங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான், தென் ஆக்ஷன், தென் லேர்னிங் ஃப்ரம் த ஆக்ஷன் அண்ட் கரெக்டிங் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருடத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றமான வருடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, தேங்க்ஸ் எ லாட். ஸோ அனதர் 5 மினிட்ஸ் மேபி உங்களுடைய கருத்துக்களுக்கு நான் செவி சாய்க்கு தயாராக இருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். யூ கேன் சப்ளிமெண்ட், ஆட் மோர் பாயிண்ட்ஸ் ஆன் இட்.